ஹாய், வெல்கம் டு மாமிஸ் லைஃப் ஸ்டைல். இங்கே பக்கத்தில் இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் குரூங்கிற பார்க்குக்கு நாங்கள் வந்து பசங்களை கூப்பிட்டு போயிருந்தோம் விளையாடுறதுக்காக. இப்போ மோஸ்ட்லி ஸ்கூலும் போகாமல் இருக்கிறதுனால, வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக டிவி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, வீக்கெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்படி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். பார்க் வந்து நல்ல பெருசாக இருக்கிறதுனால பெருசாக நம்மளுக்கு வந்து க்ரௌட் எதுவும் இருக்காது. அதோட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்களை தனியாக நம்ம விளையாட விடுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைக்கிளிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடல்ட்ஸுமே வாக்கிங் போகிற மாதிரி இல்லை ஜாகிங் போகிற மாதிரியான ஸ்பேஸஸ்லாம் நல்லாவே நிறைய இருக்கும். இது பெடல் பண்ணுதேமா? ஆமா, அவன் பெடல் பண்ணிடுவான். கையை எடுத்து பண்ணால டென் டென் டென். இங்க உட்கார், ஒரு வீல் நல்லா போடுறோம். குட்டி, இங்க ஃபிஷ் நிறைய இருக்குமே, பாத்தியா? போலாம். தருண் வந்துட்டு போட்டிங் போகணும்னு சொல்லி பயங்கர ஆடம், பட் சன்செட் ஆனதுனால எங்களால் போக முடியல. க்ளோஸ் பண்ணிடுவாங்க சன்செட் டைமில். ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவன் வந்து பயங்கர கோவிச்சுட்டு கோவமாக போய்கிட்டு இருக்கான். அது மாதிரி இங்கே பிளே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, அந்த வுட் சிப்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த கீழே இருக்கிற அந்த இதெல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பசங்க விழுந்தாலும் குத்துற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் பிளாஸ்டிக்கில் இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஷார்ப்பாக இல்லாமல் எல்லாமே இப்படி மொழுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்க விளையாடும் போது ரொம்பவே சேஃபாக இருக்கும் அது எல்லாமே. தம்பியோட போடாடே, நீ ஏறு ஏறு, நீ இடிச்சுக்காத. கேர்ஃபுல் கேர்ஃபுல் தரும், ஏறு. தருண பாருங்க,
ரயா இறங்கி வா. நீ கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க கிட்டத்துல சரி சரி போ இங்கே பார்க்கக்கூடாது அங்கே போ ஸ்லோ கேர்ஃபுல் வா வா கீழே வா தருண் கீழே வா அதுலேருந்து ஜம்ப் பண்ணிட்டியா